ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு பால் நாச்சிஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போகிற ரெசிபி மலாய் கோஃப்தா. கேட்கவே எக்ஸைட் ஆகிட்டா? வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட்ஸில் பொதுவாகவே வெஜிடேரியனில் ஹை செல்லிங் டிஷ் எதுவாக இருக்கும் அப்படின்னா மலாய் கோஃப்தாவாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து இதில் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் இதை சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் இதை வீட்லேயே நம்ம இன்றைக்கி ஈஸியாக எப்படி செய்கிறதுங்கிறதுக்கு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வாங்க இந்த ரெசிபி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இது ரெண்டு ஸ்டெப்பாக பண்ண போகிறோம். ஒன்று வந்து கோஃப்தா நம்ம பண்ணிக்க போகிறோம், ரெண்டாவது கிரேவி பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரை பண்ண கோஃப்தாவை நம்ம கிரேவியில் போட போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இதுக்கு முக்கியமான விஷயம், மலாய் கோஃப்தாங்கிறது மலாய்னாலே பன்னீர் தான். ஸோ நான் பன்னீரை வந்து 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன், திருவி வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி ரப் பண்ணிக்கணும், நல்லா பிசைஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ தான் சாஃப்ட் ஆகும். சாஃப்டான பன்னீரோட 3 உருளைக்கிழங்கு உப்பு மஞ்சத்தூள் போட்டு பாயில் பண்ணிவிட்டு, அதாவது அவிச்சிட்டு தோலை உரிச்சிட்டு கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது திருவி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு நடுவில் ஒரு 20 கிராம் சுகர் இல்லாத கோவா, இது வந்து ஆப்ஷனல் தான். இது போட்டால் கோஃப்தா இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். பக்காவான அந்த ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் வரணும் அப்படின்னா கோவா சேர்க்கணும். கோவா இல்லாதவங்க 2 ஸ்பூன் மில்க் பவுடர் இருந்தால் சேர்க்கலாம், இல்லை ரெண்டுமே இல்லையா ஓகே ஃபைன், அது ரொம்ப ஒன்றும் கம்பல்ஷன் கிடையாது. கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் வரணுங்கிறவங்களுக்கு மில்க் பவுடர் அல்லது சுகர் இல்லாத கோவா 20 கிராம் சேர்க்குறோம். தென் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துடலாம், அவிச்சு வச்சு பிரிவு வச்சுருக்கேன். இதோட கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஷார்ப் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் சேர்க்குறேன். கேரட்டுமே ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது ஒரு சின்ன கேரட்டை பீல் பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ண முடியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிரேட் பண்ணிவிட்டு சேர்க்கலாம், அதாவது துருவல் வச்சு துருவிட்டு சேர்க்கலாம். இப்போ வந்து கிஸ்மிஸ்ஸு, முந்திரி, பாதாம் இது மூணையும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக கோஃப்தாவுக்கு இது ஒரு பயங்கர டேஸ்ட்டை தரும். ஸோ இதையும் ஃபைன் சாப்பு, இது மொத்தமாக ஒரு 20 கிராம் இருக்கும், அதாவது உலர்ந்த திராட்சை, கிஸ்மிஸ், முந்திரி ஃபைன் சாப் பண்ணி சேர்க்குறேன். உப்பு தேவையான அளவு, சோம்புத்தூள் 1 பிஞ்சு, மஞ்சத்தூள் 1 பிஞ்சு, ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், கார்டமம் ஃப்ளேவர் ரொம்ப முக்கியம், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க க்யூமின் பவுடர் அதாவது சீரகத்தூள் வறுத்து அரைச்சி வச்சது, எப்பயுமே நான் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், ரெடிமேட் தூள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நார்த் இந்தியன் கரீஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து கசூர் மேத்தின்னு சொல்கிற வெந்தய இலை, இதை சேர்த்துக்கலாம். இது ஒரு 1 டீஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிட்டு பால்ஸ் பண்ண போகிறோம். பால்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போது பார்த்திங்களா கோஃப்தாவுக்கு அந்த டோ, உருளைக்கிழங்கு, கோவா, பன்னீர் எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதோடய ஷேப்பை வந்து நீங்கள் உங்கள் இஷ்டம்தான், உருண்டையாக இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணாலும் சரி. பொதுவாக கோஃப்தா கொஞ்சம் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் பண்ணுவாங்க, கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் பார்க்க. ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு டிஷ் இது. நீங்கள் வீட்டில் இப்போது ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது ஒரே ஒரு பவுல் ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் வாங்கினீங்கனாலே 250-300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் அதை நம்ம வீட்டில் செய்யும் போது அதே ப்ரைஸுக்கு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம செய்ய முடியும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் உருட்டிக்கிங்க. கோஃப்தாவை பூரா நம்ம இந்த மாதிரி பால்ஸ் பண்ணியாச்சு, அதாவது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் நான் ஷேப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் முக்கியமான ஸ்டெப் என்னென்னா கார்ன்ஃப்ளவர் மாவு இதை போட்டு நம்ம டெஸ்ட் பண்ணிருப்போம், இல்லைன்னா ஆயிலில் போடும் போது பிரியும். ஸோ அந்த கார்ன்ஃப்ளவர் என்ன செய்யும்னா போய் அந்த கோஃப்தாவை பிரிய விடாமல் பிடிக்கும், இன்னொன்று கிறிஸ்ப்னஸ் கொடுக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோஃப்தாவை ஃப்ரை பண்ண போகிறோம், பாருங்கள் இவ்வளோ அழகாக வருதுன்னு. ஸோ 1-2 சாம்பிள் போட்டு பார்த்துக்குங்க பிரியுதான்னு, இல்லைனா இன்னொரு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து டெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிடலாம். சூப்பராக பியூட்டிஃபுல்லாக நம்மளோட கோஃப்தா ரெடி ஆகிடுச்சு, உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பார்த்தீங்களா, எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அப்போ அடுத்தது கிரேவி அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்ம. கேஷ்யூநட் இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு, ஏன்னா மலாய் கிரேவிலேயே கேஷ்யூநட்டும் பாப்பி சீட்ஸுன்னு சொல்லக்கூடிய கசகசா
கசகசா 2 ஸ்பூன், ஒரு 10-லேருந்து 12 முழு கேஷ்நட்டு, ப்ரோக்கன் கேஷ்நட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இதை இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். இந்த மிக்சர் தான் வந்து உங்களுக்கு கிரேவிக்கு ரிச்னஸை கொடுக்க போகுது. ஸோ கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இதை அரைச்சி ஃபைன் பேஸ்ட் ஆக்கிக்கணும். இந்த கசகசா 2 ஸ்பூனும் 10-12 கேஷ்நட் சொன்னேன் இல்லையா, அதை அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கிறேன். தண்ணியில் நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக சாஃப்ட்டாக அரையும். அதுக்கு தான் இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிரேவி அப்படிங்கிறத பார்த்தோம்னா, மாலிப்புக்கு ஆஸ் யூஷுவல் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருலாம், சீரகம் 1 டீஸ்பூன், 1 பட்டை, 1 ஏலக்காய், 1 அன்னாச்சிப்பூ, பட்டையில் பட்டை, 2 கிராம்பு. ஸோ ஹோல் கரம் மசாலாவும் சீரகமும் போட்டிருக்கேன். இது பொரிஞ்சதும் இதில் இப்போ இது என்ன செய்ய போகிறோன்னா, இதெல்லாம் வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி தேவையானாலும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். ஏன்னா மலாய் கோஃப்தாவில் இந்த கிரேவியை பொறுத்தவரையும் எல்லாமே வாயில் எதுவும் கடிபடக்கூடாது, அப்படி க்ரீமியாக இருக்கணும். வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணது, இதையும் சேர்த்துடலாம். 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கோம். ஏன்னா கோஃப்தா நம்ம கிரேவியில் உள்ளே போடும்போது இந்த கிரேவி ரொம்ப திக்காகிடும். ஸோ ஆனியன் நிறையா சேர்த்து ஓரளவுக்கு லிக்விடாக இந்த கிரேவியை பண்ணாதான் கோஃப்தா சேர்க்கையில் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். ஸோ 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஆனியன் லேசாக ஸ்வெட் ஆனதும் ரொம்ப ப்ரௌன்லாம் ஆகக்கூடாது, தேவையில்லை. லேசாக ஒரு 2-3 மினிட்ஸ் வதங்கினதும் ரஃப்பாக கட் பண்ண க்ரீன் சில்லி 2-3 ரெண்டு வச்சுக்கிட்டால் போதும். யூஸ்வலாக ரொம்ப காரமாக இருக்காது இந்த கிரேவி. உங்களுக்கு இல்லை நான் காரமாக சாப்பிடுவேன்னா இன்னொரு க்ரீன் சில்லி வச்சுக்கலாம். இதில் மிளகாத்தூள்லாம் பொதுவாக இந்த கிரேவியில் சேர்க்கறது கிடையாது. ஸோ அதனால் பச்சை மிளகா மட்டும்தான் காரத்துக்கு. அதனை தொடர்ந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லேசாக அந்த பச்சை வாட போகிற வரையும் வதக்கிட்டு அடுத்தாப்பில் தக்காளி சேர்த்துடலாம். அதுக்கு நடுமா இந்த ஆனியன் வதங்கிறதுக்கு வேகமாக வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு ரொம்ப ப்ரௌன் ஆக தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 தக்காளி, 3 பெரிய வெங்காயம் சொன்னேன் இல்லையா, அதுக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி, இதுவும் ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம அரைக்க போகிறோம். அதனால் சைஸை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், 1 பிஞ்ச் ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், வறுத்து அரைச்சி வச்சது சோம்பு தூள் 1 பிஞ்சு. இதுக்கு ரொம்ப முக்கியமான இன்னொரு இன்க்ரீடியன்ட் இப்போ கசூர் மேத்தி சொன்னேன் இல்லையா, கோஃப்தாலையும் சேர்க்குறோம் கிரேவிலையும் சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு கொஞ்சம் ரூம் ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் இதை அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறேன். நம்ம வெங்காயம் தக்காளி மசாலாலாம் போட்டு வதக்கணும் இல்லையா, அதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிடணும். திப்பி திப்பியாகவே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அதே பேனில் நம்ம தாளித்தோம் இல்லையா, அதே பேனில் திரும்ப சேர்த்துடலாம். வாஷ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போது இந்த ஃபைன் பேஸ்ட்டோட தேவையான அளவு தண்ணி கிரேவிக்கு ஏற்றாப்புல தண்ணி சேர்த்துட்டு பாருங்க எவ்வளோ சூப்பராக எல்லோயிஷாக இந்த கிரேவி இருக்குது. இன்னும் க்ரீம் எல்லாம் ஊற்றி கேஷ்நட் பேஸ்ட்லாம் ஊற்றும்போது இந்த கிரேவி இன்னும் ரிச் ஆகிடும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றிக்கிங்க. ஏன்னா கேஷ்யூ பேஸ்ட்டு க்ரீமு அப்புறம் கோஃப்தா எல்லாம் போடும்போது கிரேவி ரொம்ப டைட் ஆகிடும். ஸோ தேவையான அளவு இப்போ தண்ணி ஊற்றிடுறது நல்லது. இப்போ இந்த டயத்தில் நீங்கள் மசாலா கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்க, கூட குறைச்சல் ஏதாவது இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ் எல்லாம். இப்போது இந்த முந்திரியையும் கசகசா பேஸ்ட் அதை சேர்த்தாச்சு. இப்போது மினிமமாக ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது, ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்கணும். நடுவில் கிண்டிக்கும் கிரேவி ஆல்மோஸ்ட் ஒரு 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். ஏன்னா அந்த கிரேவியில் டேஸ்ட்டாக அந்த சுகர் டேஸ்ட் வரணும், இனிப்பு டேஸ்ட் வரணும். இது நான், ரோட்டி, புலாவ் இந்த மாதிரி எல்லாத்துக்கும், கார்லிக் நான் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ் இது. கோஃப்தாவை சேர்க்குறதுக்கு முன்னாடி க்ரீம் சேர்த்துடலாம். க்ரீம் சேர்த்ததுக்கப்புறம் கிரேவி ரொம்ப கொதிக்கக்கூடாது பார்த்திங்களா. ஸோ இது வந்து அமுலில் இந்த மாதிரி க்ரீம் இருக்குது. நீங்கள் க்ரீம் சேர்த்ததுக்கப்புறம் கிரேவியை கொதிக்க விட்டிங்கன்னா கேர்டில் ஆயிரும். ஸோ சிம்மில் வச்சுக்கோங்க அப்படிங்களா. கிரேவி பயங்கர ரிச் ஆகிடுச்சு, கலர் மாறிடும். பட்டர் ஃபினிஷ் பண்ணுங்கள்,
ஸோ அந்த கிரேவியில் அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கும். அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட் ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ண கோஃப்தாவை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஸோ இனிமே ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போது எப்படி சர்வ் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். மலாய் கோஃப்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக க்ரீமை ஊற்றி ஃபினிஷ் பண்ணி கார்னிஷ் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி ஜீரா ரைஸோட என்னோட லஞ்சை மலாய் கோஃப்தா வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ நீங்கள் புலாவ், ஜீரா ரைஸ், நான், ரோட்டி இந்த மாதிரி எல்லா நார்த் இந்தியன் மெயின் கோர்ஸோடையும் இந்த காம்பினேஷன் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு வெஜிடேரியன் ரிச் டிஷ் இது. ஸோ வீட்டில் கண்டிப்பாக ஒரு சண்டே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னமும் என்கிட்ட ஏதாவது ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ இன்னமும் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸோட அடுத்து வர உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் பால்நாச்சி. தேங்க்யூ. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்.